நான் உங்க நாகராஜ். ஹிப்னாட்டிச பயிற்சி மூலமா சில நிமிடங்கள்ல ஆவியோட ஒருத்தர் தொடர்பு கொள்ள வைக்கிறாரு. நீங்க எந்த ஆவியோட தொடர்பு கொள்ள விரும்புறீங்களோ அந்த ஆவி உங்களுக்குள்ள வரும். உங்க பிரச்சனைகளை அந்த ஆவி தீர்த்து வைக்கும். இப்படிப்பட்ட அதிசயங்களோட நேரடி அனுபவங்களை பத்தினதுதான் இன்னைக்கு நீங்க பார்க்க போற எபிசோட். ஹிப்னாட்டிசம் மூலம் இறந்தவர்களின் ஆவிகளோடு தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் சாந்தி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவனுங்களை சாவடிக்கணும். ஆவிகளோடு பேசும் லைவ் காட்சிகள். சென்னை திருநின்றவூர் முருகேசன் நகர்ல இருக்க மிஸ்டர் ராஜா அவர்களை நம்ம சந்திக்க போறோம். அவர் 20 வயசுலயே துறவரம் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹிப்னாட்டிசம் மூலமா ஒருத்தரோட உடல்ல இறந்து போன ஆத்மாவை வரவழைச்சு அவங்க இறக்கும் தருவாயில்ல என்ன விஷயம் சொல்லணும்னு நினைச்சாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஹிப்னாட்டிசம் மூலமா இது எப்படி சாத்தியம் ஆகுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. நான் ஆவி ராஜா இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன். இவர் ராஜா. இவரை ஆவி ராஜான்னு குறிப்பிட்டு அழைக்கிறாங்க. ஆவி ராஜாவுக்கு கிட்டத்தட்ட 43 வயசாகுது. 20 வயசுலேயே தன்னோட குரு கிட்ட தீட்சை வாங்கி சந்நியாச வாழ்க்கை வாழ்றாரு. சிவன் தான் இவரோட இஷ்ட தெய்வம். தினமும் தியானத்தை பிராக்டிஸ் பண்றாரு. ஆவிகளை ஒருத்தருக்குள்ள ஹிப்னாட்டிசம் முறைப்படி இறங்க வைக்க முடியும்னு இவர் சொல்றாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்காரு. ஆனாலும் இவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் பிரமிக்க வைக்குது. ஆழ்நிலை தியானத்துல ஒரு குறிப்பிட்ட செயலை மைண்ட்ல நினைச்சு அது நடக்கணும்னு உருவேத்தினா அதை நடைமுறைக்கு கொண்டு வரலாம். அந்த செயல் சக்சஸ் ஆகும். இதுதான் இந்த ஆவி கம்யூனிகேஷனோட பேசிக் கான்செப்ட். அதை எனக்கு விளக்குனாரு ஆதி ராஜா. மனசுல மூணு இருக்கு. ஒன்னு கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு வந்து சப்கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு வந்து அன்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம ஜென்ரலா இருக்கிற ஒரு மனநிலைமை. இப்போ நம்ம உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் நம்ம லைவாக பார்த்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஜென்ரலாக இருக்கிற ஒரு கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்ட் அண்ணும்போது வந்து ஆழ்நிலை. இப்போ தியானம் டீப்பாக பண்ணும் போது இந்த வெளி மனசு, இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து ட்ராப் ஆகிடும். இதுதான் டிரான்சிடென்டல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலையில் நம்ம ஆள் மனசில் எந்த ஒரு உணர்வு வந்தாலும், நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி, அது இம்மிடியட்டாக செயல்பாட்டுக்கு வரும். அதுக்கு வந்து இயற்கை ஒத்துழைக்கும். அவங்களுக்கு வந்து எந்த காரியமும் வந்து சீக்கிரமாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இப்போ ரிஷிகள் இருக்காங்க, அவங்க வந்து காற்றுல பறந்துருக்காங்க, சொன்ன வாக்கு பழிச்சிருக்கு, எவ்வளவோ பேருக்கு நீ நல்லா வாழன்னா வாழ்ந்துடுவாங்க. இந்த மாதிரி அவங்களால முடியாத காரியங்கள் இல்லை, சித்தர்களால் முடியாத காரியங்கள் இல்லை என்னிட்டு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஆழ்நிலையில் இருந்திருக்காங்க. ஆழ்நிலையில் நம்ம இருந்து என்ன செய்தாலும் அது வந்து பலிக்கும். ஆழ்நிலை தியான நிலைக்கு ஒருவரை கொண்டு வந்து அவருக்குள்ள இறந்து போனவங்களோட ஆத்மாக்களை கொண்டு வர முடியும். அப்படி வரக்கூடிய ஆவிகளோட பேச முடியும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ஆவி ராஜாவோட கருத்து. ஆவியோட தொடர்பு கொள்ள விரும்புறவங்கள முதல்ல ஹிப்னாட்டிசம் பண்ணி ஆழ்நிலை தியானத்துக்கு கொண்டு போறாரு ஆவி ராஜா. அப்படி ஆழ்நிலை தியானத்துல இருக்கிறவங்களுக்கு படிப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இறந்து போனவரை நினைக்க சொல்றாரு. ஒரு கட்டத்துல இறந்து போனவரோட ஆத்மா ஆழ்நிலை தியானத்துல இருக்கிறவங்களோட உடம்புக்குள்ள வந்துடுது. அந்த ஆத்மா கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுது. இப்ப அந்த ஹிப்னாட்டிசம் மூலமா ஆள் நிலைக்குள்ள போயிட்டு அப்படி கனெக்ட் ஆகி நம்ம அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. இப்போ டிரான்ஸுக்கு அனுப்பும் போது வந்து அவருக்கு வந்து நினைக்க செய்வோம். அவரை இமேஜினேஷன் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் கனெக்ட் ஆவார். இந்த ஆழ்நிலையில் இருக்கும் போது எல்லாரும் வந்து கனெக்ட் ஆவாங்க. எப்படி கனெக்ட் ஆகு? கடவுள் இறைவன் கனெக்ட் ஆவார். அதே மாதிரி துறவிகள் சித்தர்கள் இவங்க எல்லாமே கனெக்ட் ஆவாங்க. அதே மாதிரி ஆவிகள் நம்ம நினைக்கிற எது ஆனாலும், நல்ல ஆவி ஆனாலும் சரி தீய ஆவி ஆனாலும் சரி, எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க, ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க. ஆவியோட தொடர்பு கொள்றத பற்றி நம்மோட நிகழ்ச்சியில் பலவிதமான எபிசோட்ஸ் வந்திருக்கு. குறிப்பா சரஸ்வதி பாட்டி மாதிரியான ஆவி தொடர்பாளர்கள் தங்களோட உடம்புல ஆவிகளை தாங்களே வர வச்சு ஆவி மாதிரியே பேசுவாங்க. இறந்து போனவரோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் சரஸ்வதி பாட்டிக்கு வந்துடும். ஆனா ஆவிராஜா செய்யற இந்த ஹிப்னாட்டிசம் மெத்தட் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஆவியோட பேச விரும்புறவங்களோட உடம்புக்குள்ளேயே விரும்பிய ஆவியை வர வைப்பதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி.
அதாவது ஆவியோட பேச விரும்புறவங்க ஆவியோட நேரடி தொடர்பாளரா ஆயிடுறாங்க. அதை பிராக்டிக்கலா இன்னைக்கு செய்து காட்டினாரு. ஆவி ராஜாவை தேடி நிறைய பேர் வராங்க. அதுல சிலரோட எக்ஸ்பீரியன்ஸ் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. இவங்க கனிதா. இவங்க இன்னைக்கு ஆவியோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. கனிதாவுக்கு இவங்களோட தம்பி மேல பாசம் அதிகம். ஆனா தம்பி இப்போ உயிரோட இல்ல, துர்மரணம் அடைஞ்சிருக்காரு. அந்த ஆத்மாவை இப்ப கனிதாவுக்குள்ள இறக்க போறாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே இப்படி தம்பி ஆத்மாவை கனிதாக்குள்ள இறக்கி பேசியிருக்காங்க. அப்போ சில அதிர்ச்சியான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அதாவது தம்பியோட மரணம் தற்கொலை இல்ல அப்படின்னு தெரிய வந்ததா கனிதா சொல்றாங்க. உங்களுக்கு எத்தனை தடவை ஹிப்னாடிசம் பண்ணிருப்பாரு? எனக்கு ஒரு ரெண்டு தடவை இருக்கும். ரெண்டு தடவை இருக்கும். எதுக்காக பண்ணாரு? என் தம்பி வந்து இறந்துட்டாப்ல, அது வந்து நான் சூசைடா இல்ல வந்து தற்செயலா இறந்துட்டாப்லையா அப்படின்றதுக்காக. தம்பி வந்து யாரோ கொண்டுட்டு இருக்காங்க. கனிதாவோட தம்பிய அவர் வாழ்ந்த காலத்துல சிலர் ஏமாத்தி அவருடைய பூர்வீக இடத்த அபகரிச்சிருக்காங்க. அதனால கோபத்துல இருக்கிற தம்பி ஆத்மா இன்னைக்கும் சிலரை பழிவாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மாவை சாந்தப்படுத்த ஏதாவது வழி இருக்குமான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஆவிராஜாவை மீட் பண்ண வந்திருக்காங்க கனிதா. அதற்கான வேலைகள் ஆரம்பமாச்சு. கனிதாவை ஆழ்நிலை தியான நிலைக்கு கொண்டு போகும் நிகழ்வு ஸ்டார்ட் ஆச்சு. அவர் சொன்னபடியே செய்ய ஆரம்பிச்சாங்க கனிதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பி ஆவி கனிதாவுக்குள்ள வரப்போகுது. அப்படி வரப்போற நேரத்தை எதிர்பார்த்து நம்மோட டீம் காத்திருந்தது. ஆவிராஜா தொடர்ந்து ஹிப்னாட்டிசம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கனிதாவுக்கு தைரியம் சொன்னாரு. நேரம் ஆக ஆக கனிதா ஆழ்நிலை தியானத்துக்கு போனாங்க. இந்த சூழ்நிலையில இறந்து போன கனிதாவோட தம்பிய கனிதாவோட உணர்வால வரவழைக்க சொன்னாரு. இப்பொழுது மரணம் அடைந்த உங்கள் தம்பி உங்கள் கண்ணெதிரில் நிற்பார்கள். அவரை உங்கள் கண்ணெதிரில் தெரியுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். இறந்து போன தம்பி கனிதாவோட மனக்கண்களுக்கு தெரியறாரான்னு திரும்ப திரும்ப கேட்டபடியே இருந்தாரு ஆவி ராஜா. எங்க டீம்ல எல்லாரும் தம்பி ஆத்மா வரக்கூடிய நேரத்துக்காக காத்திருந்தோம். ஆழ்நிலை தியானத்துல இருந்த கனிதாவை தம்பியோட பேச சொன்னாரு ஆவி ராஜா. கனிதா தம்பிய பேசுடான்னு சொன்னாங்க. தம்பியோட ஆவிய உடம்புக்குள்ள அனுமதிக்குமாறு ராஜா சொன்னாரு. உங்கள் உடலில் அவரை அனுமதியுங்கள். பேசுறா? உங்களிடம் பேசுவார். கனிதா உடம்பு துடிக்க ஆரம்பிச்சது. தம்பி ஆவி கனிதாவோட உடம்புக்குள்ள வர ஆரம்பிச்சது. கனிதாவை பயப்பட வேண்டாம்னு ஆவிராஜா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தபடி இருந்தாரு. ரிலாக்ஸாக இருங்கள். அவர் உங்களை எந்த வகையிலும் பாதிப்பு கொடுக்க மாட்டார்கள். உங்களிடம் பிரியமாக உள்ளார்கள். இப்போ கனிதாவுக்குள்ள இவங்களோட தம்பி ஆவி என்டர் ஆயிடுச்சு. வந்திருப்பது தம்பியோட ஆத்மாதானான்னு கேள்வி கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்டாரு ஆவி ராஜா. என்ன கேட்கணுமோ கேளு. இப்பொழுது நீங்கள் வந்திருப்பது ஜெகன் தானே? ஆமா. அடுத்து தம்பி ஆவியோட பேச ஆரம்பிச்சாரு ஆவி ராஜா. எடுத்த எடுப்பிலேயே ரொம்ப ஆவேசமா பதில் சொல்ல ஆரம்பிச்சது கனிதாவோட தம்பி ஆத்மா. இன்னமும் பழி வாங்குற உணர்ச்சியோட கனிதாவோட தம்பி ஆத்மா இருக்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்பொழுது உங்கள் கடைசி ஆசை என்ன? என்ன சாவடிக்கணடா? எத்தனை தடவை சொல்றதே? அவர்களை ஏன் நீங்கள் கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் முக்தி அடைய வேண்டாமா? ஏன் கொன்னார்கள்? உங்களை ஏன் அவர்கள் கொன்றார்கள்? உனக்கு என்ன தெரியும் வலிய பத்தி? வலிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? இதுவரைக்கும் அமைதியா வெறுமனே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம டீம் மெம்பர்ஸ்க்குள்ள இப்படி ஒரு ஆவேசமான பதில கேட்ட உடனே ஒருவித பயம் வந்தது. அசைன்மெண்ட் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது.
உங்களுக்கு யார் திதி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். யார் கொடுத்தாலும் எங்க அக்காவை சாவடிச்சிருவாங்கடா. யாரும் கொல்ல நான் விட மாட்டேன். நடக்காது. உங்ககிட்ட போகாத வரைக்கும் தப்பிச்சா உனக்கு தெரியாது. தெரியாது உங்களத புரிஞ்சுக்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னைக்கு அடுத்து இருக்கிற திருநன்றூருக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஆவி ராஜா ஹிப்னாட்டிசம் மூலமா ஆவிகளோட பேச முடியும்னு சொல்றாரு. அதன் மூலமா பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும்னு குறிப்பிடுறாரு. அப்படி சிலரோட உடம்புக்குள்ள ஆவிகளை வரவழைக்கிறத நேரடியா பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். சொல்லுங்கள், நீங்கள் சாந்தி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவனுங்களை சாவடிக்கணும். அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. நீங்கள் சாந்தி அடைந்தால் நீங்கள் நிம்மதியாக மறுபிறவியை நீங்கள் எடுப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் பல ஆவிகளின் துன்பத்திற்கு நீங்கள் ஆளாகி கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் உணர்வீர்களா? துர்மரணம் அடைஞ்ச தம்பியோட ஆத்மா கிட்ட சாந்தி அடையிறது தான் நல்லதுன்னு பேச ஆரம்பிச்சாரு ஆவி ராஜா. ஆனா அதை ஒத்துக்கிற சூழ்நிலையில தம்பி ஆத்மா இல்ல. தனக்கு ஏற்பட்ட துர்மரணமும் அந்த மரணத்துல ஏற்பட்ட வலியும் ரொம்ப வேதனையானதுன்னு துடிதுடிப்போட சொல்லுச்சு. அதனால பழி வாங்கறது தான் கரெக்ட்ன்னு தம்பி ஆத்மா ஆவேசமா பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது. நீங்கள் இருக்க இடம் இல்லாமல், இருக்க உடல் இல்லாமல், கண்ட இடத்தில் எல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் அறிவீர்களா? தெரியும். அந்த கஷ்டம், அந்த துன்பம் உங்களுக்கு தேவைதானா? ஆசைப்படுகிறார். உங்கள் மீது அளவு கடந்த பாசமும் அன்பும் வைத்துக் கொண்டுள்ளார். அவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? உங்கள் அக்கா உங்களால் நிம்மதி கெட்டு இருப்பது உங்களுக்கு விருப்பமா? என் அக்கா ரொம்ப நல்லவடா. தம்பி ஆத்மா ஆவேசமா பதில் சொன்னாலும் அதை சாந்தப்படுத்துற முயற்சியில ஆவி ராஜா செயல்பட ஆரம்பிச்சாரு. இந்த ஹிப்னாட்டிசம் செஷன் சில மணி நேரங்கள் நடந்தது. தம்பி ஆத்மாவை சாந்தப்படுத்தி முக்தி அடைய வைக்கணும், அதுதான் இந்த செஷனோட நோக்கம். ஆனா அது அவ்வளவு ஈஸியான காரியமா இல்ல. சாந்தி அடைய கூடாதுங்கிறதுல தம்பி ஆத்மா குறியா இருந்ததால ஏதேதோ பதில் சொல்லிக்கிட்டே இருந்தது. உங்களுக்கு யார் திதி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். யார் கொடுத்தாலும் எங்க அக்காவை சாவடிச்சிருவாங்கடா. யாரும் கொல்ல நான் விட மாட்டேன். நடக்காது. அவங்ககிட்ட போகாத வரைக்கும் தப்பிச்சா அவங்க கிட்ட அவங்க போக மாட்டார். இல்லன்னா அவங்களை கொண்டுடுவாங்கடா. அவங்க உங்க அக்கா தெரிஞ்சாலுமே கொள்ளுவாங்க. உனக்கு தெரியாது. தெரியாது உங்களத புரிஞ்சுக்க. இப்படியே பலவாறு போராடினாரு ஆவி ராஜா. ஆனாலும் எதையுமே ஒத்துக்கொள்ள மறுத்தது தம்பி ஆத்மா. எதிரிகள் பலவாறு பிரச்சனைகள் செய்வாங்கன்னு ஆவி ராஜாவுக்கே ஆபத்து வரும்னு சொல்லிச்சு தம்பி ஆத்மா. ஆனா தனக்கு சிவனோட அருள் இருப்பதால எதுவும் ஆகாதுன்னு ஆவி ராஜா பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல தம்பி ஆத்மாவை வெளியேற்ற வேண்டிய சூழல் வந்துடுச்சு. ஏன்னா கனிதா வயதானவங்க, அவங்க உடம்புல அதிக நேரம் ஆவிய வச்சிருப்பது ஆபத்தானது. அதனால தம்பி ஆத்மாவை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஆனாலும் திரும்பவும் தம்பி ஆத்மாவை கூட்டா வரணும்னு ஆதி ராஜா உத்தரவு வாங்கிக்கிட்டு தம்பி ஆத்மாவை வெளியேற சொன்னாரு. வெளியேறுங்க. எதுக்காக என்ன கூப்பிட்ட? உங்களுக்கு மறுபிறவி எடுக்க செய்ய வேண்டும், உங்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக தான் உங்களை நான் அழைத்தேன். மீண்டும் அழைப்பேன். நீங்கள் ஆன்மா சாந்தி அடையும் வரை நான் அழைத்துக் கொண்டே இருப்பேன். ஆத்மா வெளியேற ஆரம்பிச்சது. கனிதா உடம்பு நடுங்குச்சு. உங்கள் அக்காவின் உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. சாந்தமாக வெளியேறுங்கள். அவருடைய உடல் மிகவும் மென்மையானது. நீங்கள் சாந்தம் அடைந்து மெதுவாக வெளியேறவும். மெதுவாக வெளியேறவும். சாந்தமடையுங்கள். சாந்தமடையுங்கள். சாந்தமடைந்து வெளியேறுங்கள். சாந்தமடைந்து வெளியேறுங்கள். ஒரு வழியா தம்பி ஆத்மா அவங்க உடம்ப விட்டு வெளியேறிச்சு. கனிதாவுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தாங்க.
இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எதுவும் கனிதாவோட மைண்ட்ல இல்ல. தன்னிலை மறந்து ஆவியோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்காங்க கனிதா. இப்பதான் இவங்களுக்கு சுய நினைவு வந்திருக்கு. ஆக்ரோஷம், ஆக்ரோஷத்துல வந்து அவங்களுடைய கண்கள் வந்து ஃபுல்லா சிவந்திருக்கு. இந்த முன்ன பாக்குறதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்ப கொஞ்ச நேரம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஆவி ராஜா நடந்ததை விவரிச்சு கனிதாவுக்கு புரிய வச்சாரு. திரும்பவும் ஒரு சூழல்ல தம்பி ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணும்னு கனிதா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அங்கிருந்து புறப்பட்டாங்க. எனக்குள்ள இப்போ ஒரு கேள்வி வந்தது. அதாவது ஆதி ராஜா கனிதாவோட உடம்புல இருந்த தம்பி ஆத்மாவை வெளியேற்றும் போது திரும்பவும் அழைக்கும் போது வரணும்னு சொன்னாரு. ஆவியோட குறிப்பிட்ட நேரங்களில் தொடர்பு கொள்வதற்கு எப்படி சாத்தியப்படுது? அதற்கு ஆவி ராஜா சொன்ன பதில் வினோதமானது. ஆஸ்ட்ரல் பாடி அதாவது நுண் உடல்ல தான் ஆவிகள் இருப்பதாகவும் அதனால அவங்களை கனெக்ட் பண்ண முடியும்னு ஒரு ஆச்சரியத்தை சொன்னாரு ஆவி ராஜா. இப்ப அவங்க உடல்லயே அந்த இன்னொருத்தவங்களோட ஆத்மா எப்படி வர முடியும்? கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகலாம், சரி, அது எப்படி அவங்க பேசுற மாதிரி இவங்க பேச முடியும்? அது வந்து ஹாஸ்டல் பாடி. அவங்க வந்து ஹாஸ்டல் பாடியில இருப்பாங்க. அந்த ஆன்மா வந்து ஆவி என்னவே ஹாஸ்டல் பாடி. அந்த நுண் உடல், அந்த நுண்ணுடல்ல அவங்க இருப்பாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு வந்து எங்கேயும் செல்ற ஒரு சக்தி அவங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும்தான் ஒரு வைக்கல் வேணும், ஏதாவது ஒரு இருந்தா தான் நம்ம போக முடியும், இல்லை நடந்து நம்ம போகலாம். இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு அந்த ஆஸ்ட்ரல் பாடி கிடையாது. அது வந்து எங்க வேணும்னு இல்லை நினைத்த இடத்துக்கு நினைத்தவர்களை காண்டாக்ட் பண்ற கெப்பாசிட்டி அந்த ஆன்மாக்கு இருக்கும். நல்ல ஆவியானாலும் சரி கெட்ட ஆவியானாலும் சரி, மனு இறந்த பின்ன 10 மடங்கு சக்தி இருக்கும். ஆனா அது வந்து சரீரம் இல்லாதனால வந்து உடல் என்ற இது இல்லாதனால வந்து அதை வந்து பயன்படுத்த முடியாது. அதனால அவங்க நாம் இமேஜினேஷன் அவங்கள பண்ணதும் அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க. அவர் மறுபிறவி எடுத்து விட்டார், அதனால் அவர் எங்குமே உங்களை எந்த இடத்திலும் அவர் உங்களுக்கு தெரியவில்லை. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சென்னைக்கு அடுத்த திருநன்றவூருக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஆவி ராஜா நம்மோட உடம்புக்குள்ள இறந்தவங்களோட ஆவியா வரவழைச்சு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும்னு ஒரு பிரமைப்பான தகவலை சொல்லியிருக்காரு. அப்படி சிலரை ஹிப்னாட்டிசம் மூலமா மயக்க நிலைக்கு கொண்டு போய் அவங்க உடம்புக்குள்ள ஆவிய வரவழைச்சு பேசியிருக்காரு. அப்படியான சில லைவ் விஷயங்களை தான் இன்னைக்கு இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்மோட மூன்றாவது கண் ஃபேஸ்புக் பேஜ்ல இறந்தவர்களின் ஆவியோட பேச விரும்புறவங்க தொடர்பு கொள்ளும்படி சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நமக்கு தொடர்பு கொண்டவர் தான் ஆனந்த். இவருடைய பிரச்சனை வித்தியாசமானது. இவர் அப்பாவோட பிறந்த சகோதரி கோவிந்தம்மாள் சின்ன வயசுலேயே இறந்திருக்காங்க. அந்த ஆத்மா இவங்களோட குடும்ப உறுப்பினர் மேலே வந்து வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ சில வருஷங்களாக கோவிந்தம்மாள் ஆத்மா வாக்கு சொல்ல வரதில்லை. அதுக்கான காரணத்தை தேடித்தான் இப்போ இங்கே வந்திருக்காரு. அந்த ஆத்மாவை தொடர்பு கொண்டு இப்போ வாக்கு சொல்ல வர முடியாமல் போனதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கிறதா ஆனந்த் சொன்னார். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கூட பிறந்த ஒரு பொண்ணு, அதாவது எங்கள் அப்பா கூட பிறந்த எங்கள் அப்பாவுக்கு அக்கா அவங்க. எங்கள் அப்பாவே பார்த்ததில்ல, ஒரு 2 ஜென்ரேஷன் பேக் அவங்க இருந்து சின்ன வயசுலேயே பிறந்து இறந்துட்டாங்க. எங்கள் குடும்பத்துக்கு எல்லா நல்வழியும் அவங்க தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் குடும்பத்திலே ஒருத்தர் மேலே அவங்க வந்து நல்லா அருளாக வந்து நல்லா சொல்லுவாங்க. நாங்களும் வந்து அவங்கள எடுத்து கும்பிட 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 நல்லா மேலோங்கி வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அவங்களோட ஆத்மா வந்து யார் உடலில் வந்து அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தாங்க? எங்கள் தாய் மாமனோட வைஃப் மேலே வந்து சொல்லுவாங்க. அவங்க சேலத்தில் இருக்காங்க, அவங்க மேலே வந்து நல்லா சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன நல்லது கெட்டது எல்லாமே எல்லாமே குடும்பத்துக்கு, எங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு கெடுதல் வராத அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க, முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டாங்க. இப்போ கடந்த ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா படாத பாடு எங்கள் வீட்டில். அவங்களையே திரும்ப வர வச்சு பேசி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்ப அவங்க வரவே இல்லை. கேட்டப்ப என்ன சொல்கிறாங்க, வீட்டில் அவங்க இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் எங்களுக்கு நல்லாவே உணர்வாங்க, நாங்கள் நல்லாவே உணர்ந்திருக்கோம். இப்போ பார்த்தோம்னா அந்த மாதிரி நாங்கள் உணரவும் முடியல. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டு அலை அழிஞ்சு பார்த்து கடைசியில் நாங்கள் வெக்ஸ் ஆகி விட்டுட்டோம். ஆனந்துக்கான செஷன் ஆரம்பமாச்சு. ஆவி ராஜா ஹிப்னாட்டிசத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாரு. ஆனந்த கண்ணை மூடி ரிலாக்ஸாக உடம்ப தளர்ந்த நிலையில் வச்சுக்கும்படி சொன்னார். உங்க கண்ணை மூடிக்கோங்க, ரிலாக்ஸ் ஆயிடுங்க, மூச்சை நல்லா இழுத்து விடும்படி சொன்னாரு.
இப்பொழுது நீங்கள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது தூங்கிவிட்டீர். இப்பொழுது தூங்கிவிட்டீர். இப்படியே நீடித்த இந்த செஷன்ல ஆனந்த் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஆழ்நிலைக்கு போயிட்டாரு. இப்போ அத்தை கோவிந்தம்மாளோட உருவத்தை ஆனந்தோட உணர்வுல கொண்டு வர சொன்னாரு. ஆனா அத்தையோட உருவம் தன்னோட உணர்வுக்குள்ள வரலன்னு ஆனந்த் சொன்னாரு. இப்பொழுது நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஆன்மாவை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் முன் தோன்றுகிறாரா? இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அத்தையோட உருவத்தை நினைச்சு பாருங்கன்னு சொன்னாரு. ஆனாலும் அந்த உருவம் தனக்குள்ள வரலன்னு சொன்னாரு ஆனந்த். அவர் வாசம் செய்த இடத்தில் உங்கள் மனதை செலுத்தி பாருங்கள். ரிலேஷன்ஸ் இடங்கள், உங்கள் சொந்தக்காரங்கள் வீட்டிலோ அல்லது காலி இடங்களிலோ இருக்கிறாரா என்று சோதித்து பாருங்கள். வேறெங்கும் தெரியவில்லையா? மாந்திரீகம் சம்பந்தப்பட்டவங்க யாராவது அத்தையோட உருவத்தை அடைச்சி வச்சிருக்காங்களான்னு பார்க்க சொன்னாரு ஆவி ராஜா. உருவத்தை தன்னோட உணர்வுல தேடி பார்த்த ஆனந்த் இல்லைன்னு சொன்னாரு. யாராவது அவரை அடைத்து வைத்துள்ளாரா? ஏதாவது கடலிலோ அல்லது பாட்டிலிலோ இல்லது மரத்திலோ ஆணியிலோ இல்லை ஏதாவது கோவில்களிலோ அவரை அடைத்து வைத்துள்ளாரா என்பதை பாருங்கள். இப்படியே தன்னோட செஷனை நடத்திக்கிட்டு போன ஆவி ராஜா ஒரு முடிவுக்கு வந்தாரு. அத்தை கோவிந்தம்மாள் இறந்து பல வருஷங்கள் ஆனதால மறுபிறவை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாரு. ஆழ்நிலை தியானத்துல இருந்த ஆனந்த வெளியே வர சொன்னாரு. இதுவரை நடந்தது எதுவும் தனக்கு நினைவுல இல்லைன்னு சொன்னாரு ஆனந்த். ஆக்சுவலா என்ன நடந்தது? ஆனா எந்த ஒரு ஆத்மாவையும் அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. என்ன நடந்தது அவருக்கு ஆனந்தது? இப்போ வந்து அவருக்கு இறந்தவங்களுடைய அவங்க அத்தை, அவங்க இறந்து வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு, ஒரு 60 வருஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கு. அதனால் வந்து அவங்க வந்து இன்னொரு பிறவியை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அவங்கள யாராலையும் தொடர்பு கொள்ள முடியாது. அதனால தான் அவங்க 3 வருஷத்துலேருந்து இவங்களுக்கு கிடைக்கல. நான் அங்கேருந்து புறப்படும் நேரம் வந்தது. எனக்கு இந்த அனுபவம் வித்தியாசமாக இருந்தது. ஆழ்நிலை தியானத்தை ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா அவர் தன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும்னும், அந்த அளவுக்கு ஹிப்னாட்டிசத்துக்கு பவர் உண்டுங்கிறதும் ஆவி ராஜாவோட கருத்து. வித்தியாசமான ஆவி அனுபவத்தை கொடுத்த திருநன்றவூரை விட்டு திரும்பினேன். அடுத்த ஒரு நிகழ்வுல நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மறு ஒலிபரப்பாகும். தவத்தின் மூலம் அதிசய சக்திகளை பெற்ற 114 வயதான முஸ்லிம் பெண் துறவி, தலையில் கை வைத்தால் செய்வினை தகடு வந்து விழுகிறது. ஒரு பெண் சூஃபி நிகழ்த்தும் ஆச்சரியங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் TV Show என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? நீ காவடி எத்தனை போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.